சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நான் மற்ற விருந்தினர்கிட்ட முதல் சுற்று பார்வை வாங்கிட்டு வரேன். திரு தராசு ஷாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். குறிப்பா நீண்ட காலமா காயின் பண்ணப்பட்டு இருக்க ஒரு விமர்சனமா வச்சிட்டு இருக்க ஒரு வார்த்தை அப்படிங்கிறது குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். இது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது. இன்றைய தினம் வந்து வலுவான எதிர்கட்சிக்கு தடையே இந்த வாரிசு அரசியல் தான் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் இரண்டு பேரும் பேசியபடி பாரதிய ஜனதா கட்சியிலும் சரி, காங்கிரஸ் கட்சியிலும் சரி, இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளிலும் சரி, வாரிசு அரசியல் இருக்கத்தான் செய்கிறது. அதையெல்லாம் மறுப்பதற்கில்லை. வாரிசு அரசியல் எதிர்கட்சி வருவதற்கு தடையா தடை இல்லையா என்கிற கேள்விக்கு வேண்டுமானால் நாம் பதில் தேடலாம். தியாகராஜன் கூறினார், சோனியா காந்தி கருத்துக்கு எதிர்கருத்து கூற முடியுமா என்று. மோடி கருத்துக்கு மட்டும் என்ன எதிர்கருத்து கூறிவிட முடியுமா? அல்லது அமித்ஷா கருத்துக்கு எதிர்கருத்து கூறிவிட முடியுமா? அதெல்லாம் முடியாது. இந்தியாவில் வழிபாட்டு அரசியல் இருக்கிறது. வழிபாட்டு அரசியல் இருக்கின்ற ஒரு ஜனநாயகத்திலே எதிர்ப்பு குரல் என்பது உள்கட்சியில் இல்லை. இதுதான் உண்மை. தியாகராஜன் அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மோடியை எதிர்த்து இன்றைக்கு கருத்து சொல்ல முடியுமா? ஒரு நான்கு அமைச்சர்கள் தான் இன்றைக்கு மத்திய அமைச்சரவை ஆட்டி பிடிக்கிறார்கள். அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தானே அது. ஆனால் ஒரு நல்ல எதிர்கட்சி உருவாவதற்கு வாரிசு அரசியல் தடையாக இருக்கிறது. அந்த கருத்திலே நான் முரண்படுகிறேன். காரணம், ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து அந்தந்த மாநில கட்சிகள் வலுவாக இருக்கிற இடங்களில் தேசிய கட்சிகளுக்கு அவைதான் எதிர்கட்சிகளாக திகழ்கின்றன. காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலங்களிலும் எதிர்கட்சி என்று என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஓரிரு மாநிலங்களில் அது வந்து வலுவாக இருக்கிறது, அங்கு வந்து அவர் சிறு எதிர்கட்சியாக இருக்கலாம். அப்படி பார்த்தால் திரு குமாரமங்கலம் கூறிய ஒரு கருத்து மிகவும் சரி. சீதாராம் கேசரி அவர்கள் காங்கிரஸ் தலைவராக இருக்கும் போது தேர்தலில் போட்டியிட்டார், அவரை எதிர்த்து நின்றார்கள். சோனியா காந்தி பிறகு வரும்போது தேர்தலில் போட்டியிட்டார், அவரையும் எதிர்த்து நின்றார்கள். 2017 ராகுல் காந்தி போட்டியிடும் போதுதான் யாருமே எதிர்த்து நிற்கவில்லை. ஆனால் அவர் 2019 தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று விலகி கொண்டார். அது அவர் செய்த தவறு. அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். மற்றபடி வந்து வாரிசு அரசியல் என்று குற்றம் சாட்டுகிற பிரதமர், தயவு செய்து அவரை சுற்றி இருக்கிற பாரதிய ஜனதா எம்பிக்களையும் நபரையோ ஒரு கட்சியோ அல்ல, ஒரு வலுவான எதிர்கட்சி வேண்டும். அது ஜனநாயகத்துல வந்து அதை எதிர்க்கணும் அப்படின்ற இடைப்படையில அது தேவை. அதனால என்னுடைய விருப்பமா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து எந்த கட்சியும் குறிப்பிடல அப்படின்னா அது மாநில கட்சிகளுக்கும் தேசிய கட்சிக்கும் எதிரான ஒற்றை ஆயுதமா அவர் பயன்படுத்த முற்படுகிறாரோ, அதுக்கு இப்பதைக்கான தேவை வந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் வரேன். வேற ஆயுதமே இல்லை என்பதால் பிரதமர் தனது அம்புக்கூட்டிலிருந்து இந்த ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்தினார், பழைய துருப்பிடித்த ஆயுதம். இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதாவை வந்து சுத்தப்படுத்துவதற்கு அவர் இதை பயன்படுத்தலாம். மோடி அவர்களே அடுத்த முறை பிரதமராக இருப்பாரா? பிரதமர் வேட்பாளராக அடுத்த முறை மோடி முன்மொழியப்படுவாரா? 75 பிறகு அங்கு பதவி கிடையாது. அடுத்த 5 மோடி அவர்களுக்கு அந்த வயதை தாண்டி விடுவார். RSS கைகாட்டுபவர்கள் தானே பிரதமர் வேட்பாளர்கள். வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தார் 2004 வரை. 2009 அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா? 2009 அத்வானி அவர்கள் பிரதமர் வேட்பாளர், வெற்றி பெற முடியவில்லை. 2014 அவருக்கு வாய்ப்பு தரப்பட்டதா? இந்த முறை மோடி அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படுமா தரப்படாதா என்பது நாக்பூர் கட்டளையை பொறுத்தது. அதை முதலிலே வந்து அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். மோடிதான் பிரதமர் வேட்பாளர் என்பது போல பேசுகிறார்கள். எனக்கெனவோ அதில் நம்பிக்கையே இல்லை. இதே பாரதிய ஜனதாவின் கமலாலய அலுவலகத்திலே நானும் பணிபுரிந்திருக்கிறேன். இணையம் என்கிற ஒன்று வரும்போது, ஒபாமா இணையத்தின் வழியாக வெற்றி கண்ட போது அதை பயன்படுத்தி இணையம் வழியாக அரசியல் என்கிற கோஷத்தை பாரதிய ஜனதா கேட்கும் போது அவர்கள் எங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்களை அழைத்து பேசினார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 காலம் வந்து அங்கு நான் பணியாற்றி இருக்கிறேன் கமலாலயத்தில். திரு எலகணேசனுக்கு அடுத்தார் போல 2 எல்லாமே. புதுடெல்லியிலிருந்து அப்போது அத்வானி கம்யூனிகேஷன்ஸ் ஆபீஸ் என்கிற ஒரு அலுவலகம் வைத்திருந்தார்கள். அவர்களெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். பாரதிய ஜனதாவும் இந்த நிலைமை தான். பார்ட்டி வித்தவுட் டிஃபரன்ஸ், அது பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் என்று சொல்வார்கள். எல்லா கட்சியும் இந்தியாவில் ஒரே மாதிரி. சின்ன குறுக்கீடுக்காக தியாகராஜன் கேட்டாரு, நான் உங்களோட அனுமதியோட. எஸ், என்னுடைய மூத்த சகோதரர் அன்பு சகோதரர் திரு தராசு ஷியாம் அவர்கள் வந்து அழகா சொன்னாரு. ஒரே ஒரு கேள்வி அவர்கிட்ட நான் கிளாரிபிகேஷன் கேட்கிறேன் சார். இப்ப திரு மறைந்த வாஜ்பாய் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது பாரத பிரதமர் மோடி வந்த அப்ப அவர் வந்து இன்டர்ஃபரன்ஸ் இருந்ததா திரு மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடையது, அல்லது வேற யாராவது ஒரு தலைவர், இப்ப நீங்க எடுத்துக்கலாம் அத்வானியே எடுத்துக்கலாம், அத்வானியுடைய ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருந்ததா? தலைமை என்பது என்ற ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம அது வந்து பணியாற்றுவதுதான் லீடர்ஷிப்பா தான் தலைமைக்கு அழகு. சரி சரி, அதுதான் ஒரு நாட்டிற்கு அழகு. அப்படி இருக்கிறப்ப அதே மாதிரி அந்த நீங்க சொல்லக்கூடியது அந்த விளக்கம் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு பொருந்துமா, இல்ல தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய டிஎம்கேக்கு பொருந்துமா அப்படிங்கறத நான் ஒரு கேள்விக்குறியா வைக்கக்கூடிய ஒரு நிலையில் நான் இருக்கின்றேன்.
அதாவது டாக்டர் மன்மோகன் சிங்கை பிரதமராக்கியது சோனியா காந்தி என்றாலும் அன்றைக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் சோனியா காந்தி தான் என்று கலைஞர் சொன்னார். சொக்கத்தங்கம் சோனியாவே வருக என்றுதான் அவர் சொன்னார். சோனியா பிரதமர் என்கிற நினைப்பில் தான் இருந்தார்கள். ஆனால் மன்மோகன் சிங் பிரதமர் ஆனார். அது முதல் முறை சோனியாவின் சாய்ஸ் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இரண்டாவது ஐந்தாண்டுகள் யூபிஐ டூ அப்போது அவர் தானே இருந்தார். யூபிஐ என்பது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரிபோல் அலையன்ஸாகவும் போஸ்ட் போல் அலையன்ஸாகவும் வரும்போது அந்த அலையன்ஸ்ல இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்து தானே மன்மோகன் சிங்கை தேர்ந்தெடுத்தன. இல்லை சோனியா காந்தியின் தேர்வு, சோனியா காந்தி சொன்னது தான் மன்மோகன் சிங் சொல்கிறார் என்று நாம் சொல்ல முடியாது, அப்படி பார்க்க முடியாது. திமுக என்கிற கட்சி வேறு, அதையும் இந்த தேசிய பிரச்சனையை நாம் குழப்ப வேண்டியதில்லை. அப்படி பார்த்தால் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். பிரதமர் என்ன சொல்கிறார், வாரிசு அரசியல் தான் இந்த நாட்டிலே சிறந்த எதிர்கட்சி உருவாக விடாமல் தடுக்கிறது என்கிறார். அது தவறு, இவ்வளவுதான். சரி, நான் முதல் சுற்று பார்வை வாங்கிட்டு வரேன். திரு ரவீந்திரன் துரைசாமி இங்க இருக்காரு. இந்த வாரிசு அரசியல் மேட்டரே ரொம்ப துருப்பிடிச்ச மேட்டர், நீண்ட காலமா பேசிட்டு இருக்காங்க. மக்கள் மன்றத்தில் எடுபடுதா அப்படிங்கிற விஷயமும் இருக்கிறது, நீங்க எப்படி பாக்குறீங்க? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் வாரிசு அரசியல முடிவு பண்ணுது. மக்கள் அங்கீகாரம் பெற்ற வாரிசுகள் தான் வந்து தலைமை பொறுப்புக்கு வர முடியும். டைரக்டா வாரிசுன்னு சொன்னால் இந்திரா காந்திக்கு அகால மரணத்துக்கு பிறகு ராஜீவ் காந்தி டைரக்டாகவே வந்தார். ஏற்கனவே சஞ்சய் காந்தி இருந்தார், அவர் அகால மரணம் அடைஞ்சதுனால அரசியலில் இல்லாத ராஜீவ் காந்தியை கூட்டிகிட்டு வந்து அவரை பெரிய பொறுப்புக்கு கொண்டு வந்து இவங்களும் அகால மரணம் அடைஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி முழுமையாக பெற்றுக்கொண்டு மக்களும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. அதற்கு பிறகு ராஜீவ் காந்திக்கு பிறகு அடுத்தபடியாக உடனே சோனியா காந்தி வர முடியல. சரத்பவாரும் அர்ஜுன் சிங்கும் போட்டி போட்டாங்க. மன்மோகன் இவர் நரசிம்மராவ் வந்தார். மோஸ்ட் அசர்டிவ் பிரைம் மினிஸ்டர் இன் காங்கிரஸ்ங்கிற அளவுக்கு கட்சி தலைவராட்டும் இதாகட்டும் இருந்தார். ராஜீவ் ஃபவுண்டேஷன் எல்லாம் மெம்பராக இருந்துக்கிட்டு ஜெயின் கமிஷன் என்னாச்சுன்னு சொன்னவங்கலாம் ஒரு மந்திரி பதவியை தூக்கி போட்டதும் அப்படியே அதெல்லாம் சோனியா காந்தியை பற்றி பேசாமல் அதிகாரம்ங்கிற நரசிம்மராவ் முன்னாடி நின்னவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்தே ராஜ்யசபா ஆயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த எந்த அடிப்படையில் அந்த ஒரு மோடி சொல்கிறாருன்னா, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர் திறமையான ரெண்டு மூணு பேர் இருக்கக்கூடிய பட்சத்தில் தன் மகன் தன் இரத்த உறவுக்கு ஒரு அட்வான்டேஜ் பண்ண முடியும், அந்த லிப் பண்ணி விட முடியும். அதுதான் வந்து சஞ்சய் காந்தி சார் இப்போ வந்து காங்கிரஸ் முத்து அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த மாதிரி விஷயங்களை அவர் சொல்றாரு. அப்படின்னா காங்கிரஸ்ல வந்து இது வலுவ அவங்களுடைய பலம் இதுதான் அப்படிங்கறத அவங்களுக்கு சுட்டி காட்டுறதன் மூலமா என்ன சொல்ல வர்றாரு? உத்தரப்பிரதேசல அவர் காங்கிரஸ் மட்டும் சொல்லல, அகிலேஷ் யாதவ் சேத்தான் சொல்றாரு, உத்தரப்பிரதேசல சொல்லியிருக்காரு, எந்த கட்சியுமே சொல்ல. அப்ப பாஜகவுக்கும் அதை பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம். நிச்சயமா பாஜகவுக்கு வந்து அந்த 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 இது வந்து ஒரு மாநில அளவிலேயோ தேசிய அளவிலேயோ இல்லை. அதே வேளையில் வந்து பாஜகவுக்கு வந்து எம்பிக்கள் அந்த இப்போ நீங்கள் எதியூரப்பாவோட சன் அதை தவிர்க்க முடியாது, ஏன்னா அரசியல் கட்சிக்கு தேவை. இது இப்போ வேற எதிர்கட்சிகள் மீது வைப்பதற்கு எந்த விமர்சனமும் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூ வந்து வாரிசு அரசியலால் பாதிக்கப்படக்கூடியவங்க